தனியார் ஜெட் விமானம் மூலம் இலங்கை திரும்பவுள்ள கோட்டாபய எரிபொருள் தொடர்பில் அரசு அலுவலகங்களுக்கு முக்கிய அறிவிப்பு பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகள் தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் புலம்பெயர் தமிழர்கள் தொடர்பில் ரணில் அடுத்த அதிரடி தீர்மானம் பகிரங்க அறிவிப்பை வெளியிட்ட ஸ்ரீலங்கா அரசாங்கம் இலங்கையில் மீன்வெட்டு காலையில்லை மீண்டும் அதிகரிப்பு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இலங்கை திரும்ப உள்ளதாக நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி தாய்லாந்திலிருந்து தனியார் ஜெட் விமானம் மூலம் அன்றைய தினம் அவர் இலங்கை வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது தாய்லாந்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியுள்ள கோட்டாபய அவரது ஹோட்டல் அறையை விட்டு வெளியே வர வேண்டாம் என அந்த நாட்டு பாதுகாப்பு தரப்பினரால் அறிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இதேவேளை கடந்த மாதம் முதல் கோட்டாபயவின் பயணங்களுக்கு பிரத்யேக ஜெட் விமானங்கள் யார் கொடுத்துள்ளார்கள் என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில் சட்டத்திறனிகள் குழு ஒன்று அரசாங்கத்திடம் எதிர்காலத்தில் கேள்வி எழுப்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்களுக்கு சொந்தமான வாகனங்களுக்கு தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழிகாட்டுதல்களை விரைவில் வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரம் அல்லது QR முறையின்படி வழங்கப்பட்ட எரிபொருள் ஒதுக்கீடு இன்று நள்ளிரவு முதல் புதுப்பிக்கப்படவுள்ளது. கடந்த வார தரவுகளை ஆராய்ந்ததன் பின்னர் அடுத்த வாரத்திற்கான எரிபொருள் ஒதுக்கீட்டில் செயற்படவுள்ள மாற்றங்கள் இன்று அறிவிக்கப்படும் என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் QR முறைப்படி எரிபொருள் ஒதுக்கீட்டின் கீழ் வாகனங்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. எரிபொருள் ஒதுக்கீட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதை அடுத்து எரிபொருள் இறப்பு நிலையங்களில் காணப்பட்ட வரிசை குறைபடைந்துள்ளது. இதேவேளை QR முறைமைக்கு வெளியே எரிபொருளை விநியோகிக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தொடர்பில் தேவையான சட்ட மற்றும் நிர்வாக தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறு மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் ஏனைய அனைத்து எரிபொருள் நிலையங்களும் விநியோகிக்கப்படும் எரிபொருளின் அளவு மற்றும் QR முறைமையை பயன்படுத்தி எரிபொருள் வெளியீடு குறித்த தரவுகளை சரிபார்த்து உரிய முறைக்கு புறம்பாக எரிபொருளை வழங்கிய எரிபொருள் நிலையங்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார். இலங்கை அரசு தலையிட்டு மா முட்டை மற்றும் எண்ணெய் ஆகியவற்றின் விலைகளை கட்டுப்படுத்தி குறைத்தால் பேக்கரி உற்பத்திகளின் விலைகள் பெருமளவு குறைக்க முடியும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பேக்கரி உரிமையாளர்கள் தமது தொழிலை தொடர முடியாத நிலைமைக்கு வந்துள்ளனர். இப்போது ஒரு முட்டை ரூபாய் 65க்கு விற்கப்படுகின்றது. கோதுமை மாவின் விலை ஒவ்வொரு நாளும் சீராக ஏறிக்கொண்டிருக்கின்றது. எண்ணெயின் விலை நிச்சயமாக எங்களால் எட்ட முடியாதுள்ளது. இந்தியாவில் முட்டையொன்றின் விலை ரூபாய் 18 அரசு அவற்றை இறக்குமதி செய்து வாங்கினால் பானின் விலையை 30 முதல் 50 ரூபாய் வரை குறைக்க முடியும். சந்தையில் கோதுமை மாவின் விலையில் கட்டுப்பாடு இல்லை. சந்தையில் கோதுமை மாவுக்கு தட்டுப்பாடு இருப்பதாக கூறி டீலர்கள் மற்றும் ஏஜென்சிகள் தங்கள் விருப்பப்படி விலையை உயர்த்துகின்றார்கள். எனவே பேக்கரி பொருட்களின் விலையை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேவையான மூலப்பொருட்களை நியாய விலையில் வழங்கினால் பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை குறைக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டை கட்டி எழுப்ப புலம்பெயர் தமிழர்களின் உதவியை எதிர்பார்த்தே சில அமைப்புகள் மீதான தடைகளை நீக்கியுள்ளோம் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நேற்று தினம் மேற்கொள்ளப்பட்ட தடை நீக்கம் தொடர்பில் செய்தியாளர்கள் மத்தியில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறினார். பொருளாதார நெருக்கடியால் வீழ்ச்சியடைந்த எமது நாட்டை மீள கட்டி எழுப்ப வெளிநாடுகளில் வாழும் தமிழ் மக்களின் உதவிகளை பெறுவதற்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தீர்மானித்துள்ளார். இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அண்மையில் ஆற்றிய கொள்கை விளக்க உரையில் அவர் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். புலம்பெயர் தமிழர்களையும் அவர்களது அமைப்புகளையும் தடைப்பட்டியலில் வைக்கக் கொண்டு நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அவர்களின் உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே அவர்களின் உதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக முதற்கட்டமாக சில அமைப்புகள் மீதான தடைகள் நீக்கியுள்ளோம். தொடர்ந்தும் இத்தடையில் உள்ள ஏனைய புலம்பெயர் அமைப்புகள் குறித்து தனிநபர்கள் தொடர்பிலும் அரசாங்கம் அவதானம் செலுத்தும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
மின்சாரத்தை துண்டிக்கும் காலை எல்லை மீண்டும் அதிகரித்துள்ளதாக இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை மற்றும் நாளை மறுதினம் 1:20 மின்சாரத்தை துண்டிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதன் பிரகாரம் ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, எச், ஐ, ஜே, கே, எல், பி, கியூ, ஆர், எஸ், டி, யு, வி, டபிள்யூ ஆகிய வலயங்களில் மாலை 5 முதல் 9 வரையான காலப்பகுதியில் மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனியார் ஜெட் விமானம் மூலம் இலங்கை திரும்பவுள்ள கோட்டாபய. எரிபொருள் தொடர்பில் அரசு அலுவலகங்களுக்கு முக்கிய அறிவிப்பு. பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகள் தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். புலம்பெயர் தமிழர்கள் தொடர்பில் ரணில் அடுத்த அதிரடி தீர்மானம். பகிரங்க அறிவிப்பை வெளியிட்ட ஸ்ரீலங்கா அரசாங்கம். இலங்கையில் மின்வெட்டு காலையில் மீண்டும் அதிகரிப்பு.